எனது அன்பார்ந்த மாணவர்கள் அனைவரும் கல்வியில் சிறந்து மிளிர இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக பிள்ளைகள் நீங்க இப்ப இந்த கேள்வியை பார்த்திருப்பீங்க. நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து கேள்வியோட பிக்சரை வந்து போட்டிருக்கிறேன். அந்த கேள்வியை பார்த்தோன்ன பிள்ளைகள் உங்களுக்கு வந்து முதலாவது சந்தேகம் வரும், இதுல எந்த விதமான தரவு எங்கான இல்ல, ஜஸ்ட் ஒரு தரவு இருக்கி அதை வச்சு கொண்டு இந்த கேள்வி போறதுக்கும் தந்திருக்கிற ஆன்சரை பார்த்தோன்னே சுவரா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா பட்டிருக்கா, இது மெக்கானிக்ஸா அல்லது சவுண்டா அல்லது ப்ரொபல்ஷன் மோட்டரா அல்லது என்ன யூனிட் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு டவுட்கள் இருக்கா? ரைட், இப்ப நாம கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைய. ரைட், அப்ப கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உருவமைப்பு ஒன்று தந்திருக்கான், ஒரு சின்ன ஒரு உருவமைப்பு ஒன்று இந்த மாதிரி தந்திருக்கிறான். ரைட், இதுல கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் வந்து இந்த இந்த ஏரியா வந்து என்ன இருக்கு லைட்டா இவர் வந்து கொஞ்சம் பதிஞ்ச மாதிரி இருக்கு. ரைட், இது வந்து நிரந்திடப்பட்டிருக்கு. ரைட், ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து தரப்பட்டிருக்கிற புள்ளிகள் ஏக்கமா பி என்று சொல்ற ரெண்டு புள்ளிகள் வந்திருக்கு. இந்த இருக்கிற சரியா இவர் இது கிஞ்சாலையும் கிடை, இது கிஞ்சாலையும் கிடை, இவர் வந்து ஃபுல்லாக்கி அடி வந்து ஃபுல்லா கிடை. இந்த புள்ளி வந்து ஏ, அதே மாதிரி இந்த புள்ளி பி. ரைட், இப்ப அதுல வந்து ஏ என்று சொல்ற இடத்துல வந்து ஒரு ஒரு சிறிய கோலம் ஒன்று. ரைட், இப்ப கேளுக்குல போங்க, சிறிய கோலம் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 6x50 cm உப்பமான வளைமேற்பரப்பின் புள்ளி ஏயிலிருந்து ஓய்வில் இருந்து விளையாடப்படுகிறது. எப்படி இந்த இந்த இருக்கிற வளைமேற்பரப்பின் 6x50 cm அப்படின்னு சொன்ன என்னத்தை வந்துருங்க, இவரை நீங்க இந்த இருக்கிற இந்த இந்த வளைவை நீங்க அப்படியே பூர்ணப்படுத்தி அப்படியே நீங்க வந்து சுத்தி வளைஞ்ச ஒரு வட்டத்தை கீறினீங்க சொன்னால் அந்த வட்டம் அமைக்கிற மையம் அதாவது அவர் வட்டத்திற மையத்திலிருந்து இந்த இருக்கிற இந்த ஏ இணைக்கலாம் அல்லது இந்த பி இணைக்கலாம், இது வந்து 50 cm. இதுதான் வந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு. விளங்குதவர்கள், அதாவது இவர் சிறிய ஒரு வளைவு சரியான ஏதோ ஒரு வளைவோ அந்த வளைவை நீங்க பூரணமாக்கி ஒரு வட்டத்தை கீறும் போதோ அந்த வட்டத்தின் மையத்திலிருந்து புள்ளி ஏக்கோ அல்லது இந்த இருக்கிற சரி அதிதால் புள்ளிக்கோ அல்லது பிக்கோ அல்லது இடைப்பட்ட இந்த புள்ளிகளாகவும் இருக்கலாம் எந்த புள்ளிக்கும் வந்து நீங்க வந்து அந்த மையத்திலிருந்து ஒரு கோடு அடிக்கும் போது அந்த கோடு வந்து நிச்சயமாக அவர் 6x50 cm 50 cm. அப்ப தந்திருக்கிற தரவுல இருந்து எவ்வாறு இந்த உருவமைப்பிற்கு என்ன விளங்கிட்டா? ரைட், இப்ப அடுத்தது சொல்றான் ஓய்வில் இருந்து விளையாடப்படியது. அப்ப இந்த இடத்துல ஏயில வந்து புள்ளி ஏயில ஓய்வில் அடி ஓய்வில இருந்து மெதுவாக விடுவிக்கப்படுது உப்பமான மேற்பரப்பு. அப்ப எந்த வித உராய் விசையோ தடை விசையோ வந்து எடுக்க தேவை. ரைட், புள்ளி பிக்கு வருவதற்கு எடுக்கும் நேரம் சரிண்ணே வழித்தடைய புறக்கணிய தெரியும் பிக்கு வருவதற்கு எடுக்கும் நேரம். இப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் அறிக்கி வேற எந்த தரவைங்க இல்ல, மேற்பரப்பு உப்பம் என்று சொல்றான், லைட்டா வந்து வளைவாக இருக்குது என்று சொல்றான், அடுத்து 6x50 cm தந்திருக்கிற ஒரே தரவு 6x50 cm. ஆனா உங்களுக்கு தந்திருக்கிற ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால் முதலாவது ஆன்சர் பாருங்க, முதலாவது ஆன்சர், ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது, ஐந்தாவது ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா முதலாவது ஆன்சர் வந்து சைவர்த்தசம் 5 செகண்ட், ரெண்டாவது ஆன்சர் வர்க்கமூலம் 5 பை செகண்ட், அதே மாதிரி 5 செகண்ட், நாலாவது ஆன்சர் பையிங்கில் 2 வர்க்கமூலம் 5 செகண்ட், ஐந்தாவது ஆன்சர் வந்து 5 வர்க்கமூலம் 5 செகண்ட், 5 வர்க்கமூலம் 5 செகண்ட். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு 5 ஆன்சர்ஸ் வந்து தந்திருக்குது சரியா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனை இந்த தரவை வச்சு கொண்டு நாம எப்படி இந்த கேள்விக்கு போகலாம்னு சொல்றேன், உங்களுக்கு சந்தேகங்கள் வரும் பிள்ளைகள் சரியா. இந்த கேள்விக்கு நாம எப்படி இந்த கேள்வியை வந்து என்ன வெயில் அணுகி போகலாம்னு சொல்றேன், சந்தேகம் வரும். ரைட், முதலாவது நான் சொல்றேன் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய டவுட் என்ன, மெக்கானிக்ஸா இந்த கேள்வி வந்து மெக்கானிக்ஸா அல்லது சவுண்ட்ல வாரதா அல்லது ப்ரொபர்ட்டிஸ் ஆஃப் மெட்டரா, ப்ரொபர்ட்டிஸ் ஆஃப் மெட்டரா சரி. அப்ப இது என்ன கேள்வின்னு சொல்ற உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்து இருக்கும். ரைட், இப்ப நான் சொல்றேன் என்ன சொன்னால் இந்த இருக்கிற உப்பமான மேற்பரப்புன்னு சொல்றான். ரைட், இந்த இருக்கிற தரவு மட்டும் தான் இருக்கு, ஏயில இருந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இதான் கேள்வி. ரைட், இப்ப நான் சொல்றேன் பிள்ளைகள் இதே மாதிரியான நிகழ்வு, இப்ப இந்த ஏயில இருந்து பிக்கு போறேன்னு சொல்றது இது உப்பமான மேற்பரப்புன்னு சொன்னால் ஓய்வில இருந்து இங்க இருந்து போறாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதை நான் கொஞ்சம் பெருசாக்கி இப்படி மெக்கானிக்ஸ் கேள்வி மாதிரி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு உப்பமான மேற்பரப்பு சரியான உப்பமான மேற்பரப்பு இந்த இருக்கிற தரையிலிருந்து இந்த உயரத்துல இருந்து விட்டா இவரனை வந்த இதன் வழியே அப்படியே வந்து இந்த இடத்துல சரி அதே மட்டத்துக்கு வந்து ஓய்வு அடைவாரு, இவர் ஓய்வுல இருந்து விட்டா
அவர் அப்படி ஈனி கர போகுலவே சமாதி ஏஜ்ல வரும் அழுத்த சக்தி வந்து இயக்க சக்தியாக மாறும் திருப்பி என்ன இயக்க சக்தி அழுத்த சக்தியாக மாறும் அதே மட்டத்துக்கு போவார் திருப்பி அங்க இருந்து ரிட்டர்ன் வருவார் திருப்பி அங்க இருந்து ரிட்டர்ன் வருவார் இப்படின்னு சொல்லி இங்க இருந்து அங்க போற அங்க இருந்து இங்க வார இங்க இருந்து அங்க போற அங்க இருந்து வாரன்னு சொல்லி இந்த மாதிரி மாறி மாறி இருப்பார் அதே மாதிரி உப்பமான மேற்பரப்புன்னு சொன்னா சக்தி இழப்புகள் இல்ல வழித்தடையும் இல்ல அதே மாதிரி உராய்வு செய்யும் இல்ல அப்படின்னு சொன்னால் ஏயில இருந்து ஓய்வில இருந்து விடுவிக்கப்படுறாரு இந்த வளைவின் வழியே இவர் போறவரு என்னந்தரிக்கிற வளைவு வந்து அதாவது இந்த சரியாந்தரிக்கிற அதிகாலில இருந்து இவர் அடைஞ்சிருக்கிற உயரங்கள் வந்து சின்னன்னரிக்கலாம் ஆனாலும் சின்னனோ பெருசோ எப்படியோ வந்து சக்தி இழக்கப்பட அதாவது சக்தி காக்கப்படும் சக்தி வழித்தடையால உராய்வால் இழக்கப்படா என்னன்னா ஏயில இருந்து ஓய்வில இருந்து விடுவிக்கப்பட்டவரு இவர் பிக்கு வந்து என்ன வந்து ஆண் அப்ப ஏயில இருந்து பிக்கு போவாரு திருப்பி பில போய் ஓய்வடைவாரு திருப்பி என்ன மாறி டேக்கு வருவாரு ஓய்வடைவாரு போவாரு வருவாரு போவாரு வருவாரு போவாரு வருவாருடா இந்த நிகழ்வை நீங்க எங்கேயோ பார்த்தமா இல்லையா இந்த மாதிரி போவாரு வருவாரு போவாரு வருவாரு போவாரு வருவாருன்னு சொன்னா இந்த நிகழ்வு எங்க உள்ள பாத்திருக்கீங்க அதாவது நீங்க பாத்திருப்பீங்க எங்கன்னு சொன்னால் எங்க பாத்திருப்பீங்க ஒரு இந்த மாதிரி நீங்க பாத்திருக்க கூடிய வழி வந்து இந்த மாதிரி ஒரு திணி ஒன்று சரியானே ஒரு எல் நீளமுடைய ஒரு ஊசல் இயக்கத்துல இந்த மாதிரி இவர் ஏ இது பின்னா இங்க இருந்து ஏக்கு போவாரு ஏல இருந்து அதிசால் வழிக்கு வருவாரு திருப்பி இங்க போவாரு திருப்பி என்ன அதிசால் வழிக்கு வருவாரு அல்லது அலை மையத்துக்கு வருவாரு சரியா அப்ப இங்க இருந்து எங்க இந்த அடிக்கிற ஏக்கு போவாரு அதே மாதிரி திருப்பி அதிசால் புள்ளி அல்லது அலை மையத்துக்கு வருவாரு திருப்பி ஏ பிக்கு போவாரு அலை மையத்துக்கு வருவாரு ரைட் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவுல அதாவது இந்த ஊசல் இயக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னாலும் பிள்ளைகள் இவர் கருதத்தக்க இந்த ஏபின்னு சொல்ற இங்கேயுமா ஏபின்னு சொல்ற ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில நீங்க இந்த உயரத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பெரிய வேறுபாடு இருக்காது இதே இடத்துல வட்ட இயக்கத்துல எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய பெரிய அளவுல கருதத்தக்க உயர வேறுபாடு இருக்கும் இதே மாதிரி ஸ்லைட்டான ஒரு சின்னொரு வேறுபாடு தான் இருக்கும் இந்த அறிக்கிற நிலந்திட்டம் தானே இந்த அறிக்கிற நிலந்திட்ட உயரம் தான் வந்து என்ன செய்ய போதும் இதுல இருக்குது அதே மாதிரி இவர்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஊசல் இயக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஊசலாட்ட இயக்கத்துல என்ன செய்ய போகுது ஏக்கும் பிக்கும் வந்து அதிசால் புள்ளியில இருந்தால அலை மையத்துல இருந்தான கிடைக்கோட்டுல இருந்து வர உயரத்தை பாத்தீங்கன்னா அதுவும் சின்ன உயரமா தான் அறிய போகுது அப்ப இவர் ஏல இருந்து பிக்கு போவாரு பில இருந்து ஏக்கு வருவாரு ஏல இருந்து பிக்கு போவாருன்னு சொல்லி எந்த விதமான தடை விசையும் இல்லைன்னு சொன்னா தொடர்ச்சி அணிஞ்சிருப்பாரு ஏல இருந்து பிக்கு போவாரு பில இருந்து ஏக்கு போவாரு திருப்பி ஏல இருந்து பிக்கு போவாரு பில இருந்து ஏக்கு போவாருன்னு அது தெரியும் ஓமா இல்லையா பிள்ளை ஆகவே என்னத்தை விளங்குறேன்னா இங்கேயும் சக்தி இழப்பு இல்ல இங்கேயும் சக்தி இழப்பு இல்ல இந்த கருதப்படுற உயரங்கள் சின்ன நறுக்கி இங்க கருதப்படுற உயரங்கள் சின்ன நறுக்கி ஏல இருந்து பிக்கு போவாரு பில இருந்து ஏக்கு வருவாரு இப்படி மாறி மாறி நடக்கும் இதுல மாறி மாறி நடக்கும் ரைட் ஆனா இவர்ல உங்களுக்கு சமன்பாடு தெரியும் இவர்ல அலைவு காலம் சொல்றது இவர்ல அலைவு காலம் சொல்றது நீங்க படிச்சிருவீங்க பிள்ளைகள் டி செவன் டூ பை இன்டு வர்க்கம் மூலம் எல்ஓவஜி அலைவு காலம் நீங்க என்ன சொல்லுவீங்க அலைவு மையத்திலிருந்து அந்த புள்ளிக்கு போய் அந்த புள்ளியில இருந்து அலைவு மையத்துக்கு வந்து அலைவு மையத்திலிருந்து அந்த புள்ளிக்கு போய் அந்த புள்ளில இருந்து அலைவு மையத்துக்கு வாரு இங்க இருந்து இங்க போய் இந்த தொங்கலுக்கு போய் தொங்கல்ல இருந்து திருப்பி என்ன நடுப்புள்ளிக்கு வந்து திருப்பி அங்க இருந்து மத்த தொங்கலுக்கு போய் தொங்கல்ல இருந்து நடுப்புள்ளிக்கு வாரு ரைட் இது அலைவு மையம் இப்ப சாரி அலைவு காலம் இப்ப இந்த அலைவு காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப எனக்கு இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சர்வசவன் மாதிரி எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த இலையின் நீளம் அதாவது இலையின் நீளம் வந்து இந்த ஆரையாகவும் அதே மாதிரி இவர் போற பாதை வந்து இந்த வளைவாகவும் இருக்கிறமா இல்லையா இவர் போற பாதை வந்து இங்க துணிக்கியானது நகர்ற பாதை ஊசல் வழியே இந்த மாதிரி நகர்ற பாதை இங்க ஒரு வளைவாகவும் அதே மாதிரி இலையின் நீளம் இங்க மையமாகவும் இருக்கிறமா இல்லையா இங்கே துணிக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் துணிக்கு என்ன செய்துள்ள துணிக்கு என்ன செய்யுது இந்த மாதிரி அங்க இருந்து இங்க வருது இங்க இருந்து அங்க போகுது அங்க இருந்து இங்க வருதுன்னு சொல்லி போகுது இதான் நடந்துட்டு ரைட் அதே மாதிரி இவர்ல என்ன நடக்குது அங்க இருந்து இங்க போதும் இங்க இருந்து அங்க வருது அங்க இருந்து இங்க போதும் இங்க இருந்து அங்க வருது அதே நடந்துட்டு சக்தி இழப்பு இல்ல இங்கேயும் இல்ல அதே மாதிரி இங்கேயும் கருத்தக்க சின்ன உயரம் சின்ன உயரம் அதே மாதிரி இங்க இருந்து அங்க போற அங்க இருந்து போற மாதிரி மாதிரி நடந்துட்டே இருக்கு நடந்துட்டே இருக்கு ஆகவே என்னது பிள்ளை அன்பார்ந்த மாணவர்கள் அனைவர் மீதும் எனது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக எனது யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக இலங்கையில் வெளியாகிய பல்வேறுபட்ட கடின வினாக்களை கலந்துரையாடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஆகவே அனைவரும் மறக்காமல் பிசிக்ஸ் வித் ரம்சின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனைய மாணவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்அலைவு மையத்திலிருந்து அந்த புள்ளிக்கு போய் அந்த புள்ளியிலிருந்து திருப்பி அலைவு மையத்துக்கு வந்து அலைவு மையத்திலிருந்து அந்த புள்ளிக்கு போய் அந்த புள்ளியிலிருந்து அலைவு மையத்துக்கு வர்றதுக்கு இதுக்கு எடுக்கிற காலம் தான் டி செகண்ட் அலைவு காலம்னு சொல்றேன்
அப்படினு சொன்னால் இங்க இருந்து இங்க போய் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற சர்வ சமயம் இங்க இருந்து இங்க போய் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற சர்வ சமயம் அப்படின்னா எல்லாம் ஒவ்வொரு காலமும் வந்து இவர் இங்க இருந்து இங்க போறதும் இங்க இருந்து இங்க வாரதும் சமன் இங்க இருந்து இங்க போறதும் இங்க இருந்து இங்க வாரதும் சமன் அப்படின்னா மொத்தமா மொத்தது டீன்னு சொன்னா இந்த பாதிக்கு டி பை டூ இந்த பாதிக்கு டி பை டூ அதுல இவரும் இவரும் சமன் சொன்னா இங்க இருந்து அதாவது அலைமயத்தில இருந்து அந்த புள்ளி போறதும் அந்த புள்ளி இருந்து அலை மயத்துக்கு வரதும் வந்து சர்வ சமன்னா டி பை டூட பாதி டி பை ஃபோர் டி பை ஃபோர் வர்க்க மூலம் எல்லோ வஜி எல் என்று சொல்ற 50 சென்டிமீட்டர் அப்ப நான் மீட்டர்ல கஜா இவர் 50 சென்டிமீட்டர் என்ன சைவத்தசம் 5 மீட்டர் சைவத்தசம் 5 மீட்டர் கீழ் ஜி வந்து எவ்வளவு பிள்ளை 10 இப்ப சுருங்கோபம் பை என்றோ வர்க்க மூலம் இவரை வந்து சில உண்டிங் கீழ் 2 அப்ப உண்டிங் கீழ் 20 என்று வந்துருக்கும் அப்ப பையங்கில் 20 சரியா பையங்கில் 20 வந்து பையங்கில் வர்க்க மூலம் 20 இதை நான் என்ன நினைக்கலாம் பையங்கில் இவரை 4 தர 5 நினைக்கலாம் 4 தர 5 சொன்ன பிள்ளைகள் 4 வர்க்க மூலம் 4 தர 5 இப்ப 4 5 ரெண்டின் வர்க்கம் அப்ப வெளியே வந்துடும் அப்ப பையங்கில் 2 வர்க்க மூலம் 5 செகண்ட் ரைட்டா பையங்கில் 2 வர்க்க மூலம் 5 செகண்ட் எங்க இருக்கு அந்த ஆன்சர் இந்த 4வது ஆன்சர் முன்னாடி அப்ப எவ்வாறு அதாவது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் இந்த கேள்வி ஐடியா பட்டுச்சுன்னு சொன்னா சின்ன ஒரு கேள்வி மிச்ச நின்னவர்கள் சும்மா டி 7 2 5 வர்க்க மூலம் எல்லாம் வச்சு ஊசல் ஜாம்பாட்டில் பிறகு டைம் காணிச்சல்ற சிம்பிள் கேள்வி ஆனா உங்களுக்கு ஐடியா படலன்னு சொன்னா இது நீங்க மெக்கானிக்ஸா சவுண்டா ப்ராப்பர்ட்டி சிம்பிள் என்ன யூனிட் சொல்லி டவுட் பட்டுட்டு இருப்பீங்க சரிங்களா ஆகவே இதை போல பல என்ன வித்தியாசமான கடின வினாக்கள் எல்லாம் வந்து விளங்கப்படுத்துறதுக்கு இறைவன் உதவியோட நான் தயாராக இருக்கிறேன் மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏனைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சி அவங்களோட ஆதரவுகளை தாங்க கண்டினியூஸா வீடியோ போடுறதுக்கு சரியா